जैन नाया मंदिर सार्बिल एर्पाड़ सेये पत्रकल्र कोविड 19 सिरप्पु कोरोना मरुत्तु मुगामै तिरंदीड़ अवर वाइपु नल्गी इन्न नियवले एन्ने पंगेर्क सेये इरुकेंर चंद्रप्पु जैन नाया मंदिर तस्तीन अनिवरुकों एनुडिये मनमार्द नल्गी இந்த ட்ரஸ்டினுடைய தலைவர் அன்பிற்கு இனிய சாந்திலாஜி அவர்களே, இந்த ட்ரஸ்டினுடைய செயலாளர் கிரீட் குமார்ஜி அவர்களே, அன்பிற்கு இனிய இந்த ட்ரஸ்டினுடைய துணை செயலாளர் சுரேஷ்ஜி அவர்களே, இந்த ட்ரஸ்டினுடைய ட்ரெஷரர் பொருளாளர் முக்கிய பொறுப்பிலே இருப்பவர் पंगे अईन द्राविड़ कल अजशेखरवे मुरली अरब नाजे जैन विनोद जैन सुरेश जैन निकले पंगे अनेक ने अतने पे नंबर कल वाकते नीटाव महिचे सटम उपर माविड़े कल तलमे अदमचर மாண்புமிகு தலைவர் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தேர்வு செய்யப்பட்டு ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு முதல் நிகழ்ச்சியாக இந்த துறைமுக பகுதியிலே பங்கேற்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதை உள்ளபடியே உளவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே இப்போது அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 35 படுக்கை வசதிகள் என்பது மேலும் 70 ஆக பெருக வேண்டும். Small introduction I have to give as the secretary of Sri Chandrapur. சந்திரபிரபு ஜெயின் நாயா மந்திரின் சார்பில் இன்றைய தினம் 40 படுக்கைகளுடன் கூடிய கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக முழுவதுமாக இலவசமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த மருத்துவமனை திறப்பு விழாவிலே பங்கேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நோயாளிகளே இருக்கக்கூடாது என்பது ஒருபுறம் என்றாலும் நோய் தொற்று அதிகமான இந்த காலத்தில் இந்த நோயிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இன்றைக்கு சந்திரபிரபு ஜெயினயா மந்திர் ட்ரஸ்டினுடைய இந்த செயல்பாடு உண்மையிலே வரவேற்க தகுந்தது, ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. இந்த மருத்துவமனையில் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு 10 வார்டுகளும் குறைவான கொரோனா தொற்றுடையவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு 30 வார்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 40 வார்டுகளிலே அனுமதிக்கப்படுபவர்கள்
மூன்று வேளை உணவையும் இவர்கள் சொந்த செலவில் ஏற்றுக்கொள்கிறார்கள். அரவுண்ட் 24 மணி நேரமும் இரண்டு மருத்துவர்கள் இதில் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிகிச்சை அளிக்கின்றார்கள். அதேபோல் இரண்டு செவிலியர்கள் நிரந்தரமாக இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இதற்காகின்ற மொத்த செலவையும் இந்த ட்ரஸ்டே எடுத்துக்கொள்வதாக கூறியிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து இன்னொரு 15 நாட்களிலே இன்னொரு 40 படுக்கையை கொண்ட மருத்துவமனையும் உருவாக்குவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். ஆக உள்ளபடியே இந்த நோய் தொற்றினால் அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லுகின்ற கூட்டம் குறைவாக ஏற்படும். இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பதற்கு இதுபோன்ற சமூக ஆர்வலர்கள் வருகை தருவதை மகிழ்ச்சியோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கின்றார். இது போன்ற நற்பணிகள் தொடர்வதற்கு அரசின் சார்பில் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்து இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு கோவிட் பாசிட்டிவ் என்ற அந்த சான்றிதழோடு வர வேண்டும். கொரோனா பரிசோதனை செய்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி இங்கே படுக்கைகள் காலியாக இருக்கின்ற சூழ்நிலையில் அரசின் சார்பில் மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு கொரோனா தடுப்பு முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் கூட இதில் அனுமதிப்பதற்கு பரிசீலிக்கப்படுவார்கள், பரிந்துரைக்கப்படுவார்கள். இன்றையிலிருந்தே இப்பொழுதிலிருந்தே முடிந்த அளவிற்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள். நாளையிலிருந்து இந்த கொரோனா தாக்குதலுக்கு ஆளானவர்களை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை 4:30 மணிக்கு மண்டலம் 4 இதேபோல் கொரோனா நோய் தடுப்பு இன்றைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. அதிலே உங்கள் கேள்விகளை வைத்துக் கொள்ளுங்கள், பதில் கூறிக்கொள்ளலாம். நன்றி. இதை சிறந்த முறையில் மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள். ஊரடங்கை மக்கள் முழுமையாக கடைபிடிப்பதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். பொதுமக்களும் முகக்கவசமின்றி இருக்காதீர்கள். அவ்வப்போது கிருமி நாசினியால் கைகளை தொடர்ந்து கழுவிக்கொண்டிருங்கள். அதேபோல் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். தேவையில்லாத வேலைகளுக்காக வெளியிலே வராதீர்கள். அத்தியாவசிய வேலைகளான மருத்துவ வசதி போன்ற வசதிகளுக்கு தேவைப்படுவதற்கு மாத்திரம் வெளியில் வாருங்கள். வீட்டிலேயே இருங்கள், தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கொரோனாவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நாமும் நம்மை ஆட்படுத்தி கொண்டு கட்டுப்படுத்துவோம். கொரோனா இல்லா தமிழகமாக தமிழகத்தை உருவாக்கி காட்டுவோம். ஒன்றிணைவோம். அனைவரும் களத்திலே இறங்கி கொரோனாவை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.